ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து டிமார்ட்க்கு போயிருந்தபோது அங்கே ஃப்ரிட்ஜில் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடிமேட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதை பார்த்தோங்க. இது பார்த்தீங்கன்னா 200 கிராம் வந்து 75 ரூபா போட்டிருக்கு. சரி, இது எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி எங்கள் அக்கா எடுத்து வந்திருக்காங்கங்க. அதனால் இதை வந்து இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்கலாங்க. இது ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கு. இது வந்து ஹீட்டு, ஆயில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதுன்னு போட்டிருக்கேன். இல்லாட்டி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கோங்க. வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அடுப்பில் வச்ச பாத்திரம் வந்து சூடாயிருச்சுங்க. இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. உள்ள பாத்திரத்தில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாங்க. பாருங்க என்ன சூடாயிடுச்சு, உள்ள வந்து போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இது ரெடிமேடாக கடையில் விற்கிதுங்க. வாங்கிட்டு வந்து எண்ணெயை சூடு பண்ணி அதில் போட்டு பொரிச்சு எடுத்தால் போதுங்க. வேறு எந்த வேலையுமே கிடையாது. நல்லா சாப்பிட கிறிஸ்டியாக நல்லாயிருக்கும். இதில் நாம் எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லைங்க. எல்லாமே இதுலேயே சேர்த்தி போட் பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க. நம்ம சும்மா பொரிச்சு எடுத்தால் போதும். ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படியே பொரிச்சு எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இன்ஸ்டண்டாக செஞ்சுக்கோ. பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ எடுத்துடலாம். சவுண்டு பாருங்க. சூடான சுவையான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. ஒன்றுமே இல்லைங்க, இது ரெடிமேடுங்கிறதுனால ஈஸிங்க. எண்ணெய் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கும், நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தாங்க உள்ளே போடணும். உள்ளே போட்டு ஒரு 2 to 3 minutes இல்லைன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் பார்த்துருந்துட்டு அது நல்லா பொன்னிறமானோடனே பொறிஞ்சோன்னே போட்டு எடுத்துடலாங்க. போட்டு எடுத்தோடனே டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா போட்டு சாப்பிட்டிங்கன்னா சுவையான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடிங்க. நீங்களே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். டிமார்ட் எல்லா கடையிலையும் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.